நான் மச்சா காலேஜில் ஒரு பொண்ணை பார்த்து ஐலவ் சொல்லிட்டோமே, அந்த பொண்ணுண்ணா அவ்வளோ அழகாக இருக்கும். சில பொண்ணுங்களாம் பார்க்கும்போது கட்டிக்க போகிறவங்க பெரிய மச்சர் நினைப்பு தெரியுமா, குளிக்கும் போது பார்த்தேன் மச்சர் இருந்துச்சு. சூப்பர் மச்சான், நம்ம பட்ஜெட்டில் ரன்னிங் இல்லை, சேசிங் இல்லை, ஃபைட்டிங் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, கவலைப்பட்டேன். மற்ற மக்கள் கேட்டு கேட்டு தான் காதல் தெரியல அர்த்தம் வந்துச்சு. இனிமேல் பாப்பா கதை வச்சு 6 வருஷம் போட்டு வந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் போதும். என்ன மச்சான் லூஸ் மெசேஜ் நிற்கிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், முன்னெல்லாம் ஃபோனை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் அடிப்பாங்க, இப்போல்லாம் ஸ்கூலே ஃபோனில் தான் நடந்துட்டுருக்கு, அதை நினச்சா சிரிச்சேன். ஓ சரி சரி மச்சான், இங்கே வா. என்ன மச்சான்? கழுத்து வலிச்சு தான், அதான் வர சொன்னேன். மச்சான் விக்கு நல்லா இருக்கு, எங்கிட்ட போட்டு பொண்ணு ஏய் நில்லு. என்னங்கண்ணா? இங்க ஒருத்தவ நின்னுகிட்டு இருக்கல, என்ன கண்டுக்காம போற? உக்காருங்கண்ணா. ஸ்மார்ட்டா காமெடி பண்றதா நினைப்பா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் வாய் அதிகமாயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் நீங்க. ஆனா நீங்க ஏதோ பேசுறீங்க, நான் போறேன், எங்க அம்மா திட்டுவாங்கண்ணா. அப்படியெல்லாம் விட முடியாது, பேசிட்டு இருக்கல நில்லு. ஆனா போங்க, எங்க அம்மா திட்டுவாங்கண்ணா. ஏய் அண்ணா, உங்களுக்கு அறிவே இல்லையா? நது அறிவே இல்லையா? இனிமேல் இந்த தெரு பக்கம் உன்னை பார்த்தேன் பா. என்ன மச்சி எப்படி பண்ணிட்ட? ஏய் நீ தான்டா சொன்னீங்க. அதுக்கு நான் அடிக்கிறதெல்லாம் ஓரமிச்சு. சரி விடுறா, பார்த்துக்கலாம் வாடா. தோட்டத்தில் என்ன பண்ற? என்னமாச்சு? ஏன் அழுவுற? ஒண்ணு இல்லைண்ணா. சொல்லுமா ஐசு, என்ன ஆச்சு? ஆனா பெண்கள்னா சுதந்திரமா வெளியே போக கூடாதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, உனக்கு என்ன ஆச்சு? இல்லை, நான் கடைக்கு போயிருந்தேன். அப்போ மணி அடிச்சு அவனுக்கு சும்மா விட மாட்டேன். ஆனா வேணாண்ணா, அதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்கண்ணா. சுமார்மா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன அடிக்க சொன்னது? நான் எங்கடா அடிச்சேன்? நீங்க தான்டா உசுப்பேத்தி விட்டீங்க. நான் எங்க உசுப்பேத்தி விட்டேன்? அவன் தான் உசுப்பேத்தி விட்டான். டேய் நான் கலாய் தான் சொன்ன, அவதுக்கு அடிச்சான். தட்ஸ் பாயிண்ட் மச்சான். ஓ என்னடா மச்சான், எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குடா. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்க கீழே தான் நீங்கன்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசிட்டேன் மச்சான். என்ன இருந்தாலும் அது ரொம்ப தப்பு மச்சான், என்னைக்கு இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சம்மந்தான்டா மச்சான். அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகும்டா. போய் கேளு மச்சான். தனியெல்லாம் போக முடியாது மச்சான், நீங்களும் கூட வாங்க. சரி வாங்க போவோம. மச்சான் சொல்ல மறந்துட்டேன்டா, அவங்க அண்ணன் பெரிய ரவுடியாண்டா. ரவுடியா? ஏய் இப்போதான் ஞாபகம் இருக்குது, மேம் காலேஜ் வர சொன்னாங்க. பார்த்துட்டு ஈவினிங் காபி ஷாப் வந்துடுறேன், வந்துருங்கடே. ஏய் மச்சான், ஏய் போதடா. டேய் மச்சான், டேய் என்னடா அவன் போயிட்டான், போகலாமா என்ன? இல்லை மச்சான், நம்ம மேலே தப்பு இருக்கு மச்சான், நம்ம போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்டே தங்கச்சி ஒரு தங்கச்சானா? யாராவா அண்ணா? இவன் தானே. நமக்கு தெரியாம நம்ம ஏரியால பிரச்சனை பண்றானுங்களா? அதுவும் தங்கச்சிகிட்ட பிரச்சனை பண்றானுங்களா? நாளைக்கு அவன் இருக்கவே கூடாது. புள்ளிங்கள அடிச்சு கிளம்புடா. மற்றவங்க தங்கச்சி கலைக்கிறப்ப இனிக்குது, இவன் தங்கச்சி கலைக்கிறப்ப கசக்குதா? ஏய் யாரா நீ? நவுரா.
அண்ணே உன் தம்பி யாராவது சுத்திட்டு போறாங்க, சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. இன்னைக்கு மாசான கிளைமேக்ஸ் ஒன்னு இருக்கு. நடா பார்த்துட்டு இருக்க போறான். ஏய் போட, ஏய் அவ ரொம்ப அடி வாங்கி போட, நீ போட. கேளுடா மணிப்ப, என்ன மடிச்சிருமா? ஐயோ அண்ணா, மணிப்பெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். இனிமே இதுமாரி தப்பு பண்ணாதீங்க. சரிம்மா. பாரா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண, என்ன மாரி வீட்டுக்கு வர பொண்ணுக்கெல்லாம் பெரிய கனவுகள் இருக்கும், அதுக்கெல்லாம் உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உபதிரம் பண்ணாதீங்க. டேய், ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு ஆணை இருக்கணும்டா. சரிங்கண்ணா. அண்ணா, இனிமேல் நாங்கள் அந்தமாதிரி தப்பு பண்ண மாட்டோம்ண்ணா. சரிடா, இனிமேல் உங்களை நம்புகிறேன். சரியா? சரி, வரோமா? சரிண்ணா. அண்ணா, 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 ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் கிரேட்டுண்ணா. டீங்க. டேய், அந்த பொண்ணு மன்னிச்சிட்டா நீ செஞ்ச தப்புன்னு ஆயிடுமா? அப்படியே இழிச்சிட்டு வர. பொண்ணு நல்லா புரிஞ்சிக்கோ, நம்ம ஊர் மண்ணு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு நம்ம ஊர் பொண்ணு முக்கியம்டா. டேய், ஒரு பொண்ணுகிட்ட முதல்ல பேசும்போது நல்ல எண்ணத்தோட போய் பேசுங்கடா, அப்போ தெரியும் அவனோட பாசமே அப்படியும். ஆமாம், ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள்னு எவன்டா சொல்லுது? அவன் சொன்னானா? உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? நல்லா புரிஞ்சிக்கோ, பெண்கள் உங்க கீழே நினச்சினா அவங்க ஏறி மிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அண்ணா, நீ சொல்கிறலாம் கரெக்டாக தானா, அதெல்லாம் இப்போ யாருன்னா கேட்குறா. இவ்வளோ சொல்லும் போதே இவ்வளோ பிரச்சனை நடக்குதுண்ணா, அப்போ சொல்லாதப்ப எவ்வளோ பிரச்சனை நடக்கும்? இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரியுதா? சரிடா, வரண்டா, பாய்டா. அண்ணே, வணக்கம். டேய், இங்கேடா பண்ணுற? நான் எல்லா பிரச்சனையும் வந்தானே காரணம். ஓ, அப்போவே நினச்சேன் நீ தான் கூட்டி வாய்ப்பு இருப்பேன்னு. நான் அப்படிலாம் இல்லைண்ணா, இவனு தானே. ஓ சரி, நீ இன்னும் தோப்ப முடிய கைட்லையா? என்னண்ணா நீங்களும் சேர்ந்து கலாய்க்கிறீங்க. சரி சரி, வரண்டா, பாய்டா, பாய்டா. டேய், எல்லா பிரச்சனையும் வந்தானே காரணம். என்னடா அடி வந்து பத்தியா? எத்தனையோ பொண்ணுங்கள்ட்ட நான் பிரச்சனை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோட தங்கச்சி ஒரு பிரச்சனைனா கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் என் தங்கச்சி கால் பண்ணி சொன்னிச்சு, நான் இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுறேன். நீ
புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்காது. சரியா வரேன். மாசான கிளைமேக்ஸ் தானே, அதை பார்க்குறவங்க தான் சொல்லணும். சொல்லிருங்க. Thank you.